வாய்ப்பு ஏன் வருது அப்படின்னா, மருந்து இல்லாம எப்படி உணவுப் பொருட்களை வச்சு நம்ம சரி பண்ணிக்கலாம். இத காலை மாலை ரெண்டு வேளையும் நம்ம எடுத்துட்டே வந்தோம்னாலும் வாய்ப்புண், வாய் வேக்காடு, வாயில சுவையின்மை, கடுக்கா, நெல்லிக்காய், தண்டிக்காய், இதெல்லாம் ஆஸ்ட்ரிஜென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தோற்பு சக்தி அதிகமா இருக்கிறதுனால. பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் அருள் சுரூபி, சித்த மருத்துவர். இன்னைக்கு வாய்ப்புண், வாய் வேக்காடு, ருசியின்மை, இதெல்லாம் வந்து முதியவர்களுக்கு வருது. அந்த மாதிரி முதியவர்களுக்கு இருக்கும் பொழுது என்ன மருந்தெல்லாம் சாப்பிடலாம், மருந்து இல்லாம எப்படி உணவுப் பொருட்களை வச்சு நம்ம சரி பண்ணிக்கலாம்ன்றது இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். வாய்ப்புண் ஏன் வருது அப்படின்னா, விட்டமின் பி குறைவுப்பட்டா வரும். இன்னொன்று, பல் துளக்கக்கூடிய பேஸ்ட்டு, பல் பொடி, இதனால கூட வாயில புண் வரும். ஏன்னா சில பேருக்கு சில பற்பொடியோ பற்பசையோ ஒத்துக்காமல் போகும் பொழுது அந்த சமயத்துல வாயில புண் வரும். ரொம்ப நாள மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்கும் பொழுது வயிறு புண்ணாகி வாயும் புண்ணாகிறது இயற்கை. அப்போ இந்த வாய் புண்ணு வந்து எப்படி சரிப்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சிம்பிளா நம்ம ஏற்கனவே நிறைய மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்கிறோம். அப்ப எளிதா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, திரிபலா பொடி அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும், கடுக்கா, நெல்லிக்காய், தாண்டிக்காய், இது எல்லாமே நம்ம உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய ஒரு மருந்து. இந்த திரிபலா பொடிய நல்லா ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து அதுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க விட்டு ஒரு டம்ளரா வத்த வச்சு, 2 டம்ளர் தண்ணி ஊத்தினோம்னா 1 டம்ளரா வத்தின பிறகு கொதிக்க வச்சு வடிகட்டி கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்ல வெது வெதுப்பா இருக்கும்போது வாயில ஊத்தி உள்ள வாய் ஃபுல்லா வச்சிருந்து கொஞ்ச நேரம் கழிச்சு துப்பலாம். இந்த மாதிரி துப்பும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, வாய்ப்புண்ல இந்த கடுக்காய், நெல்லிக்காய், தண்டிக்காய், இதெல்லாம் ஆஸ்ட்ரிஜென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தோற்பு சக்தி அதிகமா இருக்கிறதுனால வாய்ப்புண்ண எளிதில் ஆற்றும். இது மட்டும் தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு கடுக்கா பொடி மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நினைச்சீங்கன்னா, கடுக்கா பொடி கூட வச்சு வாய் கொப்பளிக்கலாம். இல்ல எனக்கு சில வகை பற்பசைகள் ஒத்துக்கல, எனக்கு வந்து பல் பொடி எல்லாம் போட்டு தேய்ச்சா எனக்கு வந்து வாயில புண்ணு வருது அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த திரிபலா பொடியை வச்சே நீங்க வந்து பற்பொடி மாதிரி பசை, அந்த பற்பசைகளுக்கும் பல் பொடிக்கும் பதிலு இந்த திரிபலா சூரணத்தை வச்சே பல் விளக்கலாம். ப்ரஷ்ல வச்சு பல் விளக்கும் போது வாய்ப்புண் வந்து எளிதில் நீங்கிடும். இது மட்டும் இல்லாம வயிற்றுக்குள்ள இருக்கிற புண்ணுக்கும் போதுமான விட்டமின் சத்துக்கள், பி காம்ப்ளெக்ஸ் இல்லாம இருக்கிற சமயத்துல கூட வாய்ப்புண் வரும். அந்த மாதிரி சமயத்துல சித்த மருத்துவத்துல சொல்லப்பட்டிருக்கிற மாசிக்காய் எண்ணெய், இப்ப நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் நம்ம மாசிக்காய், ஜாதிக்காய்லாம் அரைச்சு தும்புறோம், அது மாதிரி மாசிக்காய் எண்ணெய்ன்னு ஒண்ணு வருது. இது வந்து நம்ம அந்த மாசிக்காய் எண்ணெயை வந்து 5 ml 2 நேரம் காலையில மாலையில எடுத்துக்கிட்டோம்னா இந்த வாய்ப்புண் ஆனது சரிப்படும். மிளகு தக்காளி எண்ணெய் அப்படின்னா, நம்ம மணத்தக்காளி இருக்குது பாத்தீங்களா, அந்த மணத்தக்காளியில செய்யப்படக்கூடிய எண்ணெய் வந்து மிளகு தக்காளி எண்ணெய், 2 வேளை சாதத்துல ஒரு 5 ml போட்டு சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டோம்னாலும் இந்த வாய்ப்புண்ணானது எளிதில் தீரும். இது மட்டும் இல்லாம திரிபலா கற்பம் அப்படின்னு சொல்லிட்டு சித்த மருத்துவத்துல கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், அது போக கருங்காலி சத்து, அயச்செந்தூரம் அப்படின்ற ஒரு சில மருந்துகள்லாம் சேர்ந்த திரிபலா கற்பம்னு இருக்கு. இத காலை மாலை 2 வேளையும் நம்ம எடுத்துட்டே வந்தோம்னாலும் வாய்ப்புண், வாய் வேக்காடு, வாயில சுவையின்மை, இதெல்லாம் நீங்கிடும். இது தவிர எனக்கு இதெல்லாம் சாப்பிட முடியாது, இதெல்லாம் வந்து எனக்கு மாசிக்காய் எண்ணெய், மிளகு தக்காளி எண்ணெய், வாய்ப்புனுக்கு வந்து நம்ம திரிபலா கற்பம், இதெல்லாம் என்னால செஞ்சுக்க முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, வீட்டுல கொய்யா இலை இருந்ததுன்னா கொய்யா இலை துளிர தண்ணி ஒரு 10 இலை எடுத்து கொதிக்க வச்சு அத அந்த தண்ணியில வாய் கொப்பளிச்சு துப்புனா கூட வாய்ப்புண்ணும் வாய் வேக்காடும் தீரும். மா இலை இருக்கிறவங்க மாந்துளிர், அதாவது செந்நிறம் கலர்ல, அதாவது முத்துன மா இலை இல்லாம செந்நிறமா இருக்கக்கூடிய அந்த துளிர் இலைகளை 1-5 இலை தண்ணியில போட்டு 1-2 கட் பண்ணி போட்டு கொதிக்க விட்டு தண்ணி வந்து அந்த லைட் கலர்ல, அந்த காப்பர் கலர்ல வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கை பொறுக்கிற சூட்ல வாயில ஊத்தி கொப்பளிச்சு துப்பினாலும் இந்த வாய்ப்பும் சீக்கிரம் போகும். இதை தவிர உணவுப் பொருளா மணத்தக்காளி கீரையை நிறைய பருப்பு போட்டு, துவரம்பருப்பு போட்டு நெய்யிட்டு நிறைய சாப்பிட்டோம்னா இந்த வாய்ப்புண் தீரும். வாழைப்பூ வந்து அடிக்கடி சேர்த்துக்கிட்டே வந்தாலும் வாய்ப்புண் தீரும். அத்தி பிஞ்சு சாப்பிட்டாலும் வாய்ப்புண் தீரும். முக்கியமா உணவுல காரத்தை குறைச்சிக்கிட்டாலே வாய்ப்புண் வராது. இது இல்லாம வயிற்றுப்புண், அல்சர் இல்லாம
பார்த்துக்கிட்டோம்னால காரம் புளிப்பு இதெல்லாம் குறைச்சிட்டே வந்தோம்னா கூட நமக்கு வாய்ப்புன்னு வருவது குறையும். காலை மாலை இரண்டு வேளையையும் துவர்ப்பு சத்து மிக்க கடுக்காயோ கடுக்காய் பொடியோ அல்லது திரிபலா பொடியோ கொண்டு ரெண்டு நேரம் வாய் துளக்கும் போது வாயில் இருக்கிற அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் கம்மியாகும். இன்னொன்று ஓடர் வாயில் வரக்கூடிய அந்த வாசனையும் கம்மியாகும். இந்த மாதிரி இயற்கையான பொருட்களை வச்சு நம்ம வாய்ப்புண் வாய்வேக்காடு வாயில் வரக்கூடிய அந்த வாசனையை எளிதாக நீக்கிக்கலாம். உணவு ருசியின்மைக்கு திரிபலா கற்பமும் அந்த நாகப்பருப்ப மாத்திரை மாசிக்காய் எண்ணெய் மிளகு தக்காளி எண்ணெயெல்லாம் சாப்பிட்டுட்டே வந்தோம்னா பசி தூண்டுறதோட நாக்கு சுவையை நல்லா மேம்படுத்தும். மீண்டும் ஒரு நல்ல ஒரு தலைப்பில் உங்களோட அடுத்த வாரம் சந்திக்கிறேன். பூங்காற்று நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி.